ரீசண்டா நடந்த ஒரு இன்டர்வியூல நடிகை சம்யுதா விஷ்ணுகாந்த பத்தி ரொம்பவே அதிர்ச்சியான விஷயங்களை கொஞ்சம் கூட யோசிக்காம வெளிப்படையா பேசியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா சிப்பிக்கொள் முத்து சீரியல்ல நடிச்ச நடிகை ரிஹானா விஷ்ணுகாந்தோட உண்மையான முகம் இதான்னு சொல்லி ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க. அதுல அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு நம்ம இப்போ இந்த வீடியோல பாக்கலாம். அதுக்கு முன்ன நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சம்யுதா அந்த இன்டர்வியூல விஷ்ணுகாந்த பத்தி ரொம்பவே மோசமா பேசியிருக்காங்க. விஷ்ணுகாந்த் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கான், நான் ரொம்பவே பொறுத்து போனேன், ஆனா என்னால தாங்கவே முடியல, அவன் என்ன ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டான்னு சம்யுதா சொல்லிருக்காங்க. இத பத்தி நடிகை ரிஹானா விஷ்ணுகாந்த் கூட சீரியல் ஷூட்டிங் அப்போ எடுத்த வீடியோவை ஷேர் பண்ணி விஷ்ணுகாந்த் மாதிரி ஒரு ஜென்டில்மேன நான் பார்த்ததே இல்ல, அவரை பத்தி இந்த மாதிரி சொல்றது கொஞ்சம் கூட நம்புற மாதிரி இல்ல, ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட அவர் எந்த பொண்ணுங்க கூடயும் பேசி நான் பார்த்ததே இல்ல, ஏன் இவ்ளோ நாள் ஆக்ட் பண்ணிருக்கோம், என்கிட்ட கூட அந்த சீன்ஸ் பத்தி ரெண்டு வார்த்தை தான் பேசுவாரு, அவரோட போன் நம்பர் கூட என்கிட்ட இல்ல. இப்படிப்பட்டவரை பத்தி இந்த மாதிரி சம்யுதா சொல்றது கொஞ்சம் கூட நம்புற மாதிரி இல்ல. விஷ்ணுகாந்த் கொஞ்சம் யோசிச்சு கல்யாணம் பண்ணிருக்கலாம், இவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு அவரு ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. கவலைப்படாதீங்க விஷ்ணு, கண்டிப்பா உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. நடிகை ரிஹானா விஷ்ணுகாந்த பத்தி சொல்லியிருக்க இந்த விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல பல சீரியல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க தமிழ் லைஃப் 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.